ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லா நேர்களுக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஷார்ஜா ஷேக் எப்படி பண்ணலாம் தான் எனக்கு சொல்ல போகிறேன். இது பார்த்தீங்கன்னா அஞ்சலி ஃபுட் கோர்ட் சேனலில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அஞ்சலி ஃபுட் கோர்ட்ஸ் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கு. அதுக்கு அவங்களுக்கு இந்த நேரத்தில் ரோட் சைட் அம்பானி சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதாவது ஈஸியாக எப்படி சமைக்கலாம், ஸ்நாக்ஸ் எல்லாமே ஈஸியாக பண்ணி போடுறாங்க. ஸோ மறக்காமல் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ பண்ண போகிறது ஷார்ஜா ஷேக் கேரளா கொச்சின் திருஷூர் சைட்லாம் இது கிடைக்கும். ஸோ எந்த பவுடர் மிக்ஸ் பண்ணாமல் எப்படி பியூரா பண்ணலாம் தான் சொல்ல போறேன். அதுக்கு தேவை பார்த்தீங்கன்னா பால், அதாவது பால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சு நல்லா கட்டி பண்ணிக்கோங்க. அப்புறமா வாழைப்பழம், வாழைப்பழம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 3 வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணுறேன், அதாவது சர்க்கரை. சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க, ஏன்னா சுகர் எனக்கு அதிகமாக பிடிக்கும்ன்றனால போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஸ் பண்ணி வச்சிருக்க பால், பால் பாக்கெட் பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து உடச்சிருக்கேன், அதாவது கட்டியை உடச்சிட்டு போட்டிருக்கேன். ஸோ போட்டு அதுக்கப்புறம் அது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொண்டு பூஸ்ட், அதாவது பூஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையான, எனக்கு பூஸ்ட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பூஸ்ட்டு போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப சுகர், அதாவது எனக்கு வந்து சுகர் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு இவ்வளோ அளவு போதும் அந்த அளவு போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு அதிகமாக தேவைப்படுறனால நான் திரும்ப மேலே கொஞ்சம் சுகர் போடுறேன். ஸோ இவ்வளோ தான் ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இது பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். கேஷ்நட் போடுறேன். கேஷ்நட் வந்து விருப்பம் இருந்தால் போடலாம், சில பேர் போட மாட்டாங்க பிடிக்காது. ஸோ போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க. ஃபுல்லாக அரைச்சா பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வரும். நிறைய பேர் பண்ணுற தப்பு பார்த்தீங்கன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க, அது மிக்ஸ் பண்ணால் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் திக்காக குடிச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சோண்டு பூஸ்ட்டு போடுறேன், அது மேலே கொஞ்சோண்டு பீனட்ஸ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிக்குன்னு கூட சொல்லலாம், குடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது, செம்மையாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ், நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் கைஸ். டாடா, டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.